ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது வெஜிடபிள் கட்லட். வெஜிடபிள் கட்லட் எப்படி செய்ய போகிறோன்னா, நம்மக்கிட்ட பேலன்ஸ் ரைஸ் இருந்ததுன்னா அதை வச்சு செய்ய போகிறோம். நான் ஆஃப்டர்நூன் செஞ்ச பேலன்ஸ் ரைஸ் என்கிட்ட கொஞ்சம் இருந்தது, அதை வச்சு நான் வெஜிடபிள் கட்லட் செய்ய போகிறேன். போன வீடியோலேயே சொன்னது போல் இன்னைக்கு என் கூட ஒருத்தவங்க ஜாயின் பண்ண போகிறாங்க குக்கிங்கில். மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன், மக்காசோளம் மாவு 1 டேபிள்ஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, கொத்தமல்லி இலை பொடி பொடியாக கட் பண்ணது, வெங்காயம் 1 பொடி பொடியாக கட் பண்ணது, ரைஸ் 1 கப்பு, உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன், இஞ்சி 2 டேபிள்ஸ்பூன், பச்சை மிளகாய் 1, கடலை மாவு 3 டேபிள்ஸ்பூன், கேரட்டும் பீன்ஸும் பொடி பொடியாக கட் பண்ணது, கொடமிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட் இப்போ உருளைக்கிழங்கையும் ரைஸையும் மேஷ் பண்ணி எடுத்துப்போம். நல்லா மசிச்சு கிழங்கும் ரைஸும் மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். உருளைக்கிழங்கு, ரைஸு, ஆனியன், நெக்ஸ்ட் கொத்தமல்லி இலை, இஞ்சி, பச்சை மிளகாய், எல்லாம் பொடி பொடியாக ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, எல்லாத்தையும் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிட வேண்டியதுதான் ஒரே இடத்துல. கடலை மாவு, நெக்ஸ்ட் கேரட், பீன்ஸு, நீங்கள் கொடமிளகாய் போடுறதா இருந்தால் அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி இதிலே ஆட் பண்ணிவிடுங்க. நம்ம எல்லா தூளும் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க. இது போல் மிக்ஸ் ஆகிடணும். நான் இதை வந்து 2 டைப்ஸ் ஆஃப் செஞ்சு காட்ட போகிறேன். ஒன்று வந்து ஆயிலில் பொறிச்சு எடுக்கிறது, இன்னொன்று தவால செஞ்சு எடுக்கிறது. திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா இதை நம்ம செஞ்சிடலாம் ஈஸியாக. இப்போ சின்ன பிளேட்டில் ஆயில் தடவி இது போல் தட்டி வச்சுப்போம். பேனுக்கு லைட்டாக ஆயில் ஊற்றி சூடு பண்ணிட்டேன். இப்போ போட போகிறேன், மெதுவாக போட்டுருங்க. ஷீனி, வா 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 வா, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீவத்சவ், ஸ்ரீஜே எப்படி இருக்காங்க? உங்களை எல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆயிட்டு. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ உட்காந்து ரெஸ்ட் எடு சத்த நேரம், ஓகே? ஸ்ரீ ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. இரு, உனக்கு காஃபி போட்டு தரேன். இது திருப்பி போட்டுட்டு காஃபி தரேன். காஃபி சுடுது, மெதுவாக குடி. நீ காஃபி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரீஸ் வந்துடுவாங்க, எல்லாரும் சேர்ந்து வெஜிடபிள் கட்லெட் சாப்பிட்லாம், ஓகே? இனிமேல் என் குக்கிங்கில் அப்பப்போ நீயும் ஜாயின் பண்ணிக்கோ. காஃபி ரொம்ப பிடிச்சிருக்கோ, ரொம்ப சந்தோஷமாக குடிக்கிற. ஓகே ஸ்ரீனி, நான் வந்து குக்கிங் சொல்லணும் எப்படின்னு. நீ குடிச்சிட்டு ரெஸ்ட் எடு. இதே போல் தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துடலாம். இது ஒரு டைப்பு. நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறேன், தோசைக்கல் வச்சு இதே போல் தட்டி கட்லெட் செய்ய போகிறோம். நெக்ஸ்ட் டைப்பு, இங்கே பாருங்கள், கட்லெட் தோசைக்கல்லில் போட்டு வச்சுருக்கேன். ரெண்டு பக்கமும் முறுவல் ஆனோடனே எடுத்து வச்சிடலாம். ப்ரௌன் கலரில் இருக்கணும், லைட் ப்ரௌனு, கிறிஸ்பியாக இருக்கும். இது வெஜிடபிள் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வெஜிடபிள் கட்லெட், ஓ ஓகே, இப்ப சாப்பிட்டு பார்க்கலாமா? எப்படி இது
எப்படி இருக்குது சாப்பிட்டு பாக்குறோம்.